ஆழமான சத்தியம் நிறைந்த சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் இதில் கர்த்தர் வீடு பணியாதிருந்தால் பனிரனுடைய பிரயாசம் விருதா போகும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கருடைய பிரயாசம் விருதாவாக போகும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து சொல்லுகிற விஷயம் விஷயமல்ல இது லைஃபை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வீடு என்பது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை குறிப்பதல்ல லைஃப் கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்கலைன்னா உன்னுடைய ஞானத்தினால அந்த குடும்பத்தன்னை நடத்தி முன்னேற்றம் கொண்டு வர முடியாது நான் பணத்தினாலே எப்படியாவது குடும்பத்தை நான் நடத்திடுவேன் அதுவும் முடியாது பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது அப்போ குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தர் அந்த வீட்டின் தலைவனாக இருந்து அவர் கையில் நம் பொறுப்பை கொடுத்தாதான் குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் எத்தனை தான் நம்ம படிச்சிருந்தா கூட சரி ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து வராத வரைக்கும் சந்தோஷமோ சமாதானமோ ஒரு நாள் இருக்காது ஒரே வீட்டுக்குள்ள பிள்ளைகளோட பெற்றவர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமை அந்த வீட்டில் இல்லை ரெண்டு பேருக்கும் மனத்தாங்கல் புருஷனுக்கும் மனைவிக்கும் எத்தனை வருஷமா பதிமூன்று வருடங்களாக ஒரு வருடம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரே வீட்டுக்குள் குடியிருக்கிறவர்கள் பதிமூன்று வருடமாக புருஷன் மனைவியோடு பேசுறதில்லை மனைவி புருஷனோடு பேசுறதில்லை இந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் புருஷன் மனைவியினுடைய சந்தோஷம் சமாதானம் இழந்து போனவர்களாக நிறைய வீட்டிலே காணப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்து இல்லாததுனால் இந்த வீடு கிறிஸ்துவ வீடு தான் வீட்டு வாசப்படியிலே எழுதியிருக்கிறாங்க எங்கள் வீட்டின் தலைவர் கிறிஸ்துவன்னு சொல்லி ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புருஷ மனைவியோடு பேசாமல் மனைவி புருஷனோடு பேசாமல் பிள்ளைகளே நாளைக்கு திருமண காரியத்தில் யார் கைப்பிடித்து கொடுப்பாருன்னா யார் வந்து நிற்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அவங்களுடைய மனநிலைமையில் எவ்வளோலாம் யோசிப்பாங்க என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லையே அப்பாவோடய அம்மா பேசலையே பிள்ளைகளுடைய மன நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டது இத்தனைக்கும் அதில் ஒரு டாக்டரு மனோ தத்துவம் படித்தவங்க குடும்ப விவாகரத்துக்குன்னு வந்தாங்கன்னா முதல்ல இவங்கக்கிட்ட அனுப்புவாங்க இவங்க சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க கிறிஸ்துவ குடும்பம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய புருஷனோடு பேச பிரிஸ்டீஜ் ஈகோ இவைகளெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளிலும் கடந்து வந்ததினால ஒரு சின்ன காரணத்தின் முன்னிட்டு ஏற்பட்ட மனக்கசப்பு பதிமூன்று வருடங்களாக ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதில்லை இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பம் அப்படிதான் இருக்குது அதனால் நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் எனக்கு சைக்காலஜி தெரியும் மனசாஸ்திரம் தெரியும் எப்படி டீல் பண்ணணும் புருஷங்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் மனைவிகிட்ட எப்படி டீல் பண்ணணும் வளர்ந்த பிள்ளைங்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் எல்லாமே எனக்கு படிச்சிருக்கிறேன் என்ன பிரயோஜனம் சொந்த குடும்பத்தில் புருஷனோட மனைவியோட அந்த மனசாஸ்திரத்தை பிரயோஜனப்படுத்தையா ஊருக்கெல்லாம் உபதேசம் பிரிந்த குடும்பத்தை ஒன்றா சேர்த்துருக்குறாங்க நிறைய குடும்பத்தை ஆனால் தாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறனாங்கன்னா என்ன பிரயோஜனம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தலைவனாக வந்து நடத்தாமல் போனால் உன்னுடைய பணமோ பொருளோ குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிப்பட்ட நிலைமை அதே மாதிரி எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமலும் இருக்கும் இப்போ ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு இருந்த நாட்களில் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க காலை மாலை வரும்போதெல்லாம் எப்போது ஆண்டவர் வருவார் அவருடைய கைகளை பிடிச்சு கொண்டு ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு அந்த இன்பமான நாட்கள் எல்லாமே அவங்க இழந்து போனாங்க விபச்சாரம் பண்ணலை வேசித்தனம் பண்ணலை கொலை பண்ணலை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அதுதான் பிரச்சனை ஆண்டவர் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால வந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே அவங்களுக்கு சொந்த பூமி யார் இது என்னுடைய பூமி அன்னுடைய பூமின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய பூமியில் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஏர் உழுகிறாங்க நிலத்தை பயிரிடுறாங்க எரு போடுறாங்க தண்ணி ஊற்றுறாங்க ஆனால் வசனம் சொல்லுது முள்ளும் குறுக்கும் தான் விளைந்தது ஆதியாகத்திலேயே நீங்கள் அதை பார்க்கலாம் முள்ளும் குறுக்கும் தான் விளைஞ்சது அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குது அவங்க கஷ்டப்பட்டதுக்குள்ளிய பலன் அவங்களுக்கு கிடைக்கல ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் நிறைய பேருடைய குடும்பத்தில் அப்படி தானே முன்ன ஒருத்தர் சம்பாதிச்சாரு குடும்பத்தில் பிள்ளைகளோட நல்லா தான் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க மூத்த மகன் இப்போ சம்பாதிக்க தொடங்கிட்டான் இப்போ மூணு சம்பளம் ஆயிடுச்சு ஆனால் வீட்டினுடைய தரிதிரம் நீங்கவே இல்லை ஏன் கை நிறைய சம்பாதிக்கிறது கிருப நமக்கு தொழிலில் கிடைக்கிற லாபம் கிருப ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் போகுது பாருங்க அது ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழக்கிறோன்னு அர்த்தம் கிருப இருக்குது நிறைய பேருக்கு ஆசிர்வாதம் இல்லை கிருப வேற ஆசிர்வாதம் வேற ஏசு கிறிஸ்து மத்த எழுதின சூசேஷத்தில் சொல்றார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் மழையும் சூரியனும் குடிகாரனுக்கும் ஒன்றுதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒன்று நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு மாத்திரம் மழை பெய்யணும்னா இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனானாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்துவானாலும் புத்தர்களானாலும் மதத்தை சேர்ந்தவங்களானாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருப மழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் அறுவடை வரும்போது தான் நமக்கு தெரியும் பத்து ஏக்கரா நிலம் வைத்திருக்கிறவன் ஒரு ஏக்கரா நிலம் வைத்திருக்கிற இயேசுவை நேசிக்கிற பக்தன் அறுவடை சமயத்தில் பார்க்கலாம் அவன் குடிகாரன் அவனுக்கு அவ்வளோ ஏக்கரா நிலம் இருக்குது ஆனால் விளைச்சல் பத்து ஏக்கரா நிலத்தினுடைய விளைச்சல் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் இவனுக்கு ஒரே ஏக்கரால் பத்து ஏக்கரா நிலத்தினுடைய விளைச்சல் ஒரு ஏக்கரால் கிடைச்சிருது அதுதாங்க ஆசீர்வாதம் அதுதான் ஆசீர்வாதம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிருபை இருக்குது ஆசீர்வாதம் இல்லை அதனால்தான் ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகத்தில் சொல்கிறாரு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க கூலி சம்பாதிக்கிறீங்க ஆனால் பொத்தலான பயில போட்டு கொண்டு வீடு வந்து சேருகிறவர்களாக இருக்கிறீர்கள் கஷ்டப்பட்டது தெரியும் உழைச்சது தெரியும் அதுக்குரிய கூலியும் கிடச்சிச்சு அதை நீங்கள் பையில போட்டீங்க ஆனால் வீடு வந்து பார்த்து அந்த பையில் இருக்கிற காசை எடுக்கலான்னு பார்த்தா விரல் தான் வெளியே வருது ஏன் அந்த பைக்குள்ள ஓட்டை அந்த ஓட்டையை நீ பார்க்கல பணம் போட்டது உனக்கு தெரியும் அந்த பணம் எப்படி போச்சு ஆசீர்வாதத்தை இழக்கிற ஓட்டை எங்கேயோ இருக்குது கை நிறைய சம்பாரிச்சு நிம்மதியா உன்னால வாழ முடியலையே எவ்வளோ சம்பாரிச்சியும் குடும்பத்தோட புருஷனோட மனைவியோட பிள்ளைகளோட உட்காந்து சிரிக்க உனக்கு நேரம் இல்லை ஆவிக்குரிய ஒரு மனைவி கிடைக்கிற மாதிரி உள்ள பாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது அதுதான் குடும்பத்துக்கு நிம்மதி அதனால்தான் நான் இத்தனை வருஷம் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் நான் ஊழியம் செய்ய முடியுது ஏன் இதை நான் சொல்றேன் ஞானம் வேணும் குடும்பம் உடையக்கூடாது கூடாது நிறைய பேர் எங்களை கவனிக்கிறாங்க கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கலன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு தான் இந்த பாட்டில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் ஆகவே அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பாஷப் பொறியாட்டாலும் பாடும்போதே உங்களுக்கு அது தெரியும் கர்த்தாவு பவனம் பணியாது வந்தால் நிஷ்பலமாகும் பிரயத்னமெல்லாம் கர்த்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் வெறுதையாகும் கத்தாவு பவனம் பணியாது வந்தால் நிஷ்பலமாகும் பிரயத்னமெல்லாம் கத்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் வெறுதையாகும் கத்தாவு விளகள் நல்காதிருந்தால் கிருஷிகள் പാഴ്വേലയാകും ും കത്താവിളക നൽകാതിരുന്നാൽ കൃഷികൾ പാൾവേലയും കത്താ സൗഖ്യം നൽകാതിരുന്നാൽ സികിസീതും കത്താ സൗഖ്യം ാൽ ച വിധികൾ വിയത്തും കത്തു ഭവനം പണിയാത് വന്നാൽ നിഷ്പലമാകും പ്രയത്നമെല്ലാം കത്താവി നഗരം കാക്കാതിരുന്നാൽ കാവിൽ വെറുതെയാകും കത്താവ് ജ്ഞാനം നൽകാതിരുന്നാൽ ജീവിതം കൂരിരുൾ ആകും കത്താവ്ഞാനം നൽകാതിരുന്നാൽ ജീവിതം കൂരിരുൾ ആകും കത്താവുദേവായ് ക്ഷമിക്കാതെ വന്നാൽ പാപം യാനകമാകും കത്താവ് ദയവായി ക്ഷമിക്കാതെ വന്നാൽ പാപം പയാനകമാകും കത്താവ് ഭവനം പണിയാതു വന്നാൽ നിഷ്ഫലമാകും പ്രയത്നമില്ല കത്താവ് നഗരം காதிருந்தால் காவல் விருதையாகும் தேங்க்யூ